ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சஷ்டி வைபவ நேரம். படை வீடுகள் ஐந்து பார்த்தோம். ஆறாவது படை வீடாக பொது படை வீடு என்று ஒரு பகுதி உண்டு. அது காரணம், குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்கிறோமே. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது குன்றி இருக்கும் இடம் அல்ல, குன்றி இருக்கும் இடம் அல்ல, குன்றி இருக்கும் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு இடம். இப்போ நம்ம காலத்தில் உருவானது இது கந்தக்கோட்டம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வைக்கும் பராபரமே. தாய்மான சுவாமிகள் வாக்கு வாக்கு வாக்கு. எந்த ஒரு ஊர்லேயும் தீர்த்தம் விசேஷமாக இருக்கிறது இருக்கணும், மூர்த்தி விசேஷமாக இருக்கணும், அடுத்தது தலம் விசேஷமாக இருக்கணும். இந்த மூணும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப இது. அதுலேயும் இன்னொரு விசேஷம், இப்போ நம்ம போய் சேர்த்துட்டோம்னாக்க மூர்த்தி உற்சவ மூர்த்தின்னு நம்ம சேர்த்துக்கலாம். மூர்த்தி மட்டும் இல்லை, உற்சவ மூர்த்தி விசேஷமாக இருக்கிற ஸ்தலங்கள் ஒரு சில. உதாரணம் சொல்கிறதுனா திருவாலங்காடு, ரத்தனகிரீஸ்வரர்னு கூட திருவாலங்காடு. இந்த மாதிரி ஒரு சில ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலங்களில் கந்தக்கோட்டமும் ஒன்று. எந்த கந்தக்கோட்டம்? இந்த சென்னையில் சொல்கிறோமே, தரும மிகு சென்னையில் கந்தக்கோட்டத்துள் வளர் தலமோங்க கந்த வேளை. இதோ தலம் நான் சொல்ல வேண்டாம், வள்ளலாரே சொல்லிட்டார். தீர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்கோ. எந்த இடத்துல தண்ணி வெத்தினாலும் சரி, கந்த கோட்டத்தில் உள்ள அந்த குளம் வற்றாது. ஞாபகம் வச்சுக்கணும். இதே போல் வற்றாத ஒரு குளம் திருப்போரூர் சுவாமி விக்கிரகம் தான் இங்கே வந்தது. அது விரிவான வரலாறு. மாரிச்செட்டியார், கந்தப்பாசாரி, அதெல்லாம் விரிவாக பார்க்கணும். என்ன பண்ணுறது, அப்படி அவர்கள் கொண்டு வந்து வைத்து வழிபாடு செய்தது. வள்ளலார், வண்ணச்சரமம், தண்டபாணி சுவாமிகள் இவர்களெல்லாம் சென்று வழிபாடு செய்தது. வள்ளலார் இந்த கந்தக்கோட்டத்து சுவாமி மேலே இந்த திருப்புகழ் இந்த பாடல் பாடியிருக்கார், கந்தக்கோட்ட தெய்வமணி மாலை. முதல்ல சொன்னேனே அந்த பாடல், அதில் இடம்பெற்ற ஒரு பாடல்தான். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது முதல்ல மூலவரே அங்கே விசேஷம். மூலவர் பார்த்தா இவ்வளவுதான் இருப்பார். அதுக்கே வரலாறு இருக்கியா? வரலாறு இருக்கு, என்கிட்ட கல்வெட்டு வளசு வெளியில் வச்சுருக்கேன். இவ்வளவு தான் இருக்கும், இவ்வளவு தான் உயரம்னு பார்த்தீங்கன்னாக்க. இதோ நேராக என் மூஞ்சிக்கு நிறைய கேட்க அமைச்சிட்டேன். இப்போ மாரிச்செட்டியார் இவருக்கு அந்தப்பா சாரி இவங்க தான் கொண்டு வச்சது. அங்கே அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோணித்து, இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு உற்சவ விக்கிரகம் செய்ய வேண்டும்னு. உடனே அவர் ஒரு உறவினர்களை எல்லாம் என்னென்ன உண்டோ எல்லாம் போட்டு உற்சவ விக்கிரகம் தயார் பண்ணிட்டாங்க. இல்லைங்களை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். சிற்பக்கலை தெரியுமா? சிற்பக்கலை அதாயா கிராஃப்ட்ஸ்ன்றாங்கள்ல, சொல்லும்போது என் மூஞ்சியை பாருங்கள். நீ இவ்வளோ ஆணவம்மா, நான் சிற்பக்கலை பயின்றவன், எனக்கு அதில் ஒரு வயலும் என் முன்னால் எடுக்க முடியாது. வேண்டாம் ஐயா, காலில் விழாத குறையாக கஞ்சறேன். கண்ணதாசன் எளிமையாக சொன்னதா இல்லை, அவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். நான் என்று நினைக்காதே, இறைவன் தான் என்பதை காட்டி விடுவான். அந்த விக்கிரகம், அதுவும் உற்சவ விக்கிரகமெல்லாம் செய்யும்பொழுது, சுவாமி விக்கிரகம் செய்யும்போது இதெல்லாம் செல்லுபடி ஆகவே ஆகாது. அதுக்குன்னு உண்டான முறை இருக்குது, ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்குது. அதுலேயும் கண் திறப்பு வைபவம்னு தனியாக உண்டு, எல்லாம் இருக்குது. ஆகமங்கள் விரிவாகவே சொல்கின்றன. அதுலேயும் இலங்கை நூல்களில் பா விளையாடி இருக்கு பழந்தமிழ் நூல்கள். உற்சவ விக்கிரகம் இப்போ கந்தசாமி கோவிலுக்கு பண்ணியாச்சு. அதாவது அந்த முறையோடு தினந்தோறும் குளிச்சுவிட்டு அவர்களுக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள் உண்டு, பூஜைகள்லாம் உண்டு, எல்லாம் முறை இருக்குது.
இதுக்கப்புறம் இந்த பூஜை, இதுக்கப்புறம் இந்த பூஜைன்னு எல்லாம் பண்ணிவிட்டு தான் இந்த விக்கிரகத்தில் அவள் கை வைப்பா செய்வேன். அப்படி அவர்கள் விக்கிரகம் பண்ணி முடித்தாச்சு, எல்லாம் வார்ப்படத்தில் போட்டு எடுத்தாச்சு, திறந்தா வார்ப்படத்தை திறந்தா விக்கிரகம் ஜொலிக்கிறது ஜொலிக்கிறது ஜொலிக்கிறது, எல்லாம் சந்தோஷம் தாங்கலை வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா. எங்கே பார்த்தாலும் கந்தக்கோட்டத்தில் இந்த குரல் தான் எதிரொலிக்குது. அங்கே பார்த்த அந்த அழுகு ஒழுகும் அந்த விக்கிரகத்தில் அங்கங்கே அந்த வார்ப்படம் தானே சில அப்படியே சும்பி சிம்பாக நீண்டிகிட்ருக்குது குச்சி குச்சியாக அந்த விக்கிரகத்தினுடைய அங்கேயும் இங்கேயும். உடனே அந்த சிற்பி கூப்பிட்டு, எப்பா இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிடு, அப்படி சரி பண்ணிவிடு, என்ன அங்கங்கே நீட்டிட்டு நிற்கிது இல்லையா. சரிங்கண்ணா. அப்புறம் திருப்பி அது எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் போனார். எல்லாம் திருப்பி மறுபடியும் அழகாக நீராடி நீராடி வாழைய வாரியர்த்த சொல்கிற மாதிரி டிஎம்னஷ்டியோடு பூஜையை முடிச்சுட்டு போய் உளி எடுத்து வச்சு அந்த ஒரே ஒரு பிசுறையாவது இப்போ நம்ம தட்டினோம் நிறைய இருக்குது அப்படி தட்டலான்னு கை அப்படி அப்படி கொண்டு போகிறார். பார்த்தா மின்சாரம் பாய்ந்ததை போல எதுவோ தாக்கியது, அப்படியே மல்லாக்க விழுந்தார், வாயிலையும் மூக்குலையும் ரத்தம். நடுங்கி விட்டார்கள் அவ்வளோ இவர்களும் கீழே விழுந்து உதச்சிட்ருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுவும் கொஞ்சம் மெல்லமாக அடங்கிறது. எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு மூக்கில் கை வச்சு பார்த்தா மூச்சு காற்று இருக்குது. மெல்ல எல்லாத்தையும் அவருக்கு ஏதோ உபச்சாரம்லாம் பண்ணி அவரை சரி பண்ணி மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் கேட்டால், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள். என்ன மன்னித்து விடுங்கள் அப்போ இதுன்னு, இதை இனிமேல் நான் தொடக்கூடாது, இது இனிமேல் யாரும் கையை வைத்து இந்த விக்கிரகத்தை தூய்மை செய்யாதீர்கள், சொந்தம் செய்யாதீர்கள். மிகவும் ஆற்றல் வாய்ந்த அதாவது சக்தி படைத்த ஒரு உற்சவ விக்கிரகம் இது. அப்பனார், இதை என்னால் மட்டுமல்ல யாராலும் சரி செய்ய முடியாது, கந்த கடவுள்தான் மனது வைக்க வேண்டும். என்ன பண்ணுவார் வாரி செட்டியாரும் கந்தப்பா சார், இதை ஒரு இடத்துல ரூமில் வச்சு அழகாக இந்த பக்கம் வச்சு எல்லாத்தையும் வச்சு முன்னாடி ஒரு திரையை வர தொங்க விட்டு, ஓ தமிழில் சொல்லணுன்றீங்களா, சரி சொல்லிடுறேன், முன்னாடி ஒரு ஸ்க்ரீனை தொங்க விட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு காவலர் வேறு காவலர் காரணம் வர்றவங்க ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, என்ன இது யாருமே இதை தொடக்கூடாது அப்படின்றாங்க, பார்க்கக்கூடாதுன்றாங்க. நம்ம பார்ப்போன்னு இப்போ வம்பான்னு இது, ஏன்னா எதை செய்யக்கூடாதுன்னா இது ஈரத்தரை அப்படின்னு போட்டிருந்ததுனாக்க அப்படின்னா தொட்டு பார்ப்போம். ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், அதனால் மறைத்து வைத்திருந்தார்கள். இந்த நேரத்தில் காசிக்கு யாத்திரையாக போகிற ஒரு வேத விற்பன்னர், வேதத்தில் கரகண்டவர், நான்கு வேதங்களையும் அப்படி அவர் வந்தார். இங்கே வந்தவர் அப்படியே நன்னா கோவிலை நன்னா சுற்றினார், தரிசனம் பண்ணினார். மூலவரை தரிசனம் பண்ணி முடிக்கும் பொழுது சில இடத்துலலாம் இன்றைக்கி என்னவோ சொல்கிறீங்களே அதிர் வலைகள், வேறு ஒன்றும் இல்லை, அந்த கோவிலில் வைப்ரேஷன் ஜாஸ்தி சார் அப்படின்னா, அப்போ வைப்ரேஷன் இல்லாத கோவில் நாலு வைப்ரேட்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிடலாமா, தயவு செய்து தவறுகள் நாம் செய்ய வேண்டாம். இவர் அந்த வேத விற்பன்னர் வேத பண்டிதர் வரார், சுற்றி பார்த்தார். இங்கே அந்த பையன் நிற்கிறான், அவருடைய தோற்றம் உருவம் இதெல்லாம் வேதம் படித்தவர்களுக்கே பார்த்தேன்னாக்கா முகத்தில் ஒரு தேஜஸ் சோத்துக்கு வழி இருக்காது. ஏன்னா நாம் தான் வேதமாவது ஒன்றாவது, இங்கே வரக்கூடாது, சனாதனத்தையும் ஒழிப்போம். சந்தோஷம் இங்கே போக, வேதம் படித்தவர்களுக்குள்ள ஒரு அந்த மன இது இல்லை, அது முகத்தில் தெளிய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், தேஜஸ் தானே வெளிப்படும், நாம் ஒத்துக்கிறோமோ இல்லையோ அதான் உண்மை. அவரை பார்த்த உடனே இந்த அறையில் காவலாக நின்ற ஆள், ஐயா வணக்கம் வணக்கம், இங்கேயே நிற்கிறீர்கள் நீங்கள், நல்ல சக்தி பாய்ந்த ஒரு ஆலயம் இது, தெய்வ சக்தி சாநித்தியம் நன்ன நிறைய பொங்கி வழிஞ்சின்றிருக்கு, நீங்கள் நிற்க காரணம் என்ன? அவர் இதாண்டா சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு இந்த விக்கிரகத்தை பற்றின தகவலாம் சொல்லிட்டார். ஓஹோ, இப்போ அந்த பாதுகாப்பாளர்களை பொறுப்பாளர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களை உடனே போய் அழைத்து கொண்டு வாருங்கள் போங்கள்ட்டார்.
அவரும் படகுன்னு திருப்பி கையெடுத்துக்கிட்டாரு, ஓடி போய் கூட்டின்னு வந்தார் மாரிஜிதியார் கந்தபாசாரி அவங்களும் கூட்டின்னு வந்தாச்சு. உடனே எல்லாம் கூட்டிட்டாங்க. அப்போ இந்த வேத விற்பன்னர், அதை திறங்கள், நான் தரிசனம் செய்ய வேண்டும் ஐயா. இப்படி எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்தாங்க நீங்களே திறந்து பார்த்துக்கங்க, ஏன்னா அடி வாங்கியிருக்காங்கல்ல, பட்டால் தானே தெரிகின்றது. இவர் அழகாக அதே மாதிரி கதவை திறந்து மறுபடியும் திரையை போட்டுட்டு, ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது இல்லையே, அந்த பிள்ளைங்க என்ன நம்பியிருக்கு. நேராக உள்ளே போய் பார்த்தார், தொடலை எதுவும் பண்ணலை. ஏன்னா கடையை தான் ஏற்கனவே கதையெல்லாம் விரிவாக சொல்லிட்டாங்களே. போனவர் சில நிமிடங்கள் ஆகின, அதுக்கப்புறமா வெளியில் வந்தார், கதவை சாத்தினார், மறுபடியும் திரையை போட்டார். இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த உற்சவ விக்கிரகம், சாதாரணமாக மனிதர்களான நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆன உற்சவ விக்கிரகம் அல்ல. எந்த ஒரு கோவில்லையுமே மூலவர் இருக்கார், சுவாமி உற்சவர் ஊர்வலம் கிளம்புறதுனாக்க ஆவாகனம் பண்ணித்தானே கிளம்பணும், சுவாமி சக்தி ஆவாகனம் பண்ணுவா, இதெல்லாம் இருக்குது முறை. இங்கு அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், மூல விக்கிரகத்திற்கு என்ன அருள் ஆடல்கள் அருள் ஆற்றல் உண்டோ அவ்வளவுலேயும் கொஞ்சம் கூட குறையாமல் இந்த உற்சவ விக்கிரகத்தில் பதிவாகியிருக்கிறது. இது செஞ்சவர் யாரோ, அவர் ஆத்மார்த்தமாக ஆத்ம அனுபவசாலியாக இருந்து இந்த விக்கிரகத்தை உருவாக்கி இருக்கிறார். சாமி நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இந்த விக்கிரகத்தை இப்போ நாங்கள் பூஜை பண்ணணும், இந்த உற்சவ அனுகிரகம் எல்லோரும் கிடைக்கணும்னா என்ன பண்ணுறது, இதன் மேல் எந்த காரணம் முன்னிட்டும் ஒளிப்படக்கூடாது. அதாங்க அது என்னங்க பண்ணுறது, அதுக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு போங்க சாமி அப்படின்லாம். கவலைப்படாதீர்கள், இந்தந்த பொருட்கள் பட்டியல் கொடுத்துட்டார், இந்தந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுங்கள், நான் சொல்லக்கூடிய நேரம் வரையில் நான் திறக்கக்கூடிய காலம் வரையில் இங்கே யாரும் கதவை திறக்கக்கூடாது, யாரும் இது பண்ணுங்க. நீங்கள் இன்னொரு நாலஞ்சு பேர் வேணால் காவலுக்கு நின்றுக்கங்க. அவர் என்னென்ன பொருட்கள் கேட்டாரோ எல்லா பொருட்களும் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. இவர் அழகாக அந்த திரையை திறந்தார், கதவை திறந்துட்டு சுவாமி கதவை திறந்து இந்தந்த பொருட்கள்லாம் உள்ளே தானே எடுத்துன்னு போய் வச்சார், தானே எடுத்துன்னு போய் வச்சுட்டு மறுபடியும் அந்தந்த திரையை போட்டுவிட்டு அதன் பிற்பாடு கதவை சாத்தி கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டு வேத மந்திரங்களை ஸ்வரத்துடன், ஸ்வரம் முக்கியம், என்னது சந்தேகமா, ஸ்வரம்னாக்க சார் ஒரு கட்டையா ஒன்றரை கட்டையா, அது இல்லை அது இல்லை, அந்த பிரச்சனை இல்லை. இங்கே ஸ்வரம்னா அந்த இடத்துல எளிமையாக புரியும்படியாக சொல்கிறேனே. வாங்க சார், சாப்பிட்டீங்களா அப்படின்னு, இது ஒன்று. வாங்க சாப்பிட்டீங்களா என்ன அர்த்தம், உன்னை விட நான் ஒஸ்தி நீ மட்டன்டா பையலங்கிறத டெக்னிக்கலாக சொல்லியாச்சு. என்ன இருந்தாலும் நான் பெரிய பதவி அது சொல்லியாச்சு. அதே வாயா துருட்டியா ஆ அப்படின்னு எல்லாத்துக்கும் கேள்வி ஒன்று தான், ஆனால் அந்த அது இருக்கு இல்லையா, அதுபோல் வேத மந்திரங்களை ஸ்வரங்களுடன் இவர் சொல்ல 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 என்ன அனுபூதி மானாச்சே சார், அந்த பிசிறுகள் எல்லாம் தாமாகவே கீழ் விழுந்தன. கதவுகளை திறந்தார், திரையும் திருப்பி விட்டார், அவர்களை அழைத்து அழகாக எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்து அலங்காரங்களையும் பண்ணி தீபாராதனை காமிக்கிறார். ஜொலிக்கிறது விக்கிரகம், ஜொலி தங்கம் தங்கம், உங்கள் சொக்க தங்கம்பெல்லாம் பக்கத்தில் இருக்க முடியாதுய்யா. இந்த விக்கிரகத்தை இன்றும் நாளையும் நாம் தரிசிக்கலாம். சென்னை கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்சவ விக்கிரகம் தயவு செய்து ஒரே ஒரு முறையாவது சென்று தரிசித்து வாருங்கள். தெய்வம் நமக்காக நிகழ்த்தியது அப்படிப்பட்ட அந்த ஆறுமுகவள்ளல் நம் எல்லோருக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருளுமாறு வேண்டுவோம். அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.